ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் இன்ஃபோ. நான் உங்களான இன்றைக்கி விடாகண்டன் கூடாகண்டன் அப்படின்ற மாதிரி ரெண்டு மிருகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை, அந்தளவுக்கு வந்து ரெண்டுமே ஸ்ட்ரென்த்லேயும் சரி ஸ்பீட்லேயும் சரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மிருகங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு மிருகங்கள் கூட சண்டை வந்துச்சுன்னா எந்த மிருகம் ஜெயிக்கும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி முடியும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு மிருகத்துக்கு உண்மையிலே சண்டை நடந்தால் எது ஜெயிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உன்கிட்ட சொல்லும் போது, உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது சிங்கங்கள். இந்த உலகத்தில் மொத்தம் 7 வகையான சிங்கங்கள் வந்து வாழ்ந்து வரதா சொல்லப்படுது. உலகத்திலேயே வாழக்கூடிய மிகப்பெரிய பூனை இனங்களில் இதுவும் ஒன்று. அது மனிதனோட ஆதிக்கம் அதிகமாக மிருகங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, இதோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 6 முடிவு வந்து நீளம் கொண்டதாக இருக்கும், தலை முதல் வால் வரை. அதே மாதிரி இதோட எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 190 கிலோ முடி வந்து எடைபடக்கூடியதாக இருக்கும். அதிகபட்சம் 250 கிலோ முடி வந்து எடைபடக்கூடியதாக இருக்குமா? ஒரு குருலாவோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மி தான். அதேமாதிரி நீளத்தோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஓரளவுக்கு ஈவனாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இதுவுமே குழுக்களாக வசிக்கக்கூடியது, அதேமாரி குருலாக்களுமே குழுக்களாக வசிக்கக்கூடியது தான். இது மொத்தமாக சேர்ந்து வேட்டையாடக்கூடியது. பெரிய மிருகங்கள்லாம் வேட்டையாடும் போது வந்து ஒரு 10 சிங்கங்கள் சேர்ந்து வந்து வேட்டையாடும். இந்த மிருகங்கள் பார்த்து பயப்படக்கூடிய ஒரே உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டெருமைகள் தான். காட்டெருமைகளை பார்த்தா சிங்கங்கள் அலரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு அப்படின்னா அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸ் வந்து இதோட ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப மூர்க்கத்தனமாக முட்டிய சிங்கங்கள் வந்து நிறைய இறந்தே கூட போயிடும், அந்தளவுக்கு வந்து அட்டாக் பண்ணும். அதே மாதிரி இந்த சிங்கங்களுக்கு கூட வந்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. குழுக்களை வழி நடத்துறதுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு ரெண்டு சிங்கங்கள் சண்டையிட்டு எந்த சிங்கங்கள் ஜெயிக்குதோ அந்த சிங்கங்கள் தான் வந்து குழுக்களை வந்து வழி நடத்துறதாக வந்து சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். குருலாவோட கம்பேர் பண்ணது ஓரளவுக்கு கம்மி தான். கிட்டத்தட்ட இது 650 PSI ஃபோர்ஸ் முடிவு வந்து கடிக்கக்கூடியதாக இருக்குமா? ஒரு மனிதனோட எலும்பு நொறுக்கிறதுக்கு 100 PSI அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 650 PSI பார்த்துங்க அப்போ எந்த அளவுக்கு ஃபோர்ஸை வந்து கடிக்கும் அப்படின்றது. ஆனால் குருலாவோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மி அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஓடக்கூடியதாக இருக்குமா? எவ்வளோ பெரிய இறையாக இருந்தாலும் அசால்ட்டாக அடித்து சாப்பிடக்கூடியது. இது ஒரு அணைத்துண்ணி. சின்ன மிருகங்கள்லேருந்து பெரிய மிருகங்கள் முடி எந்த மிருகமாக இருந்தாலும் அசால்ட்டாக அடித்து சாப்பிடக்கூடியது. ஆனால் குருலா வந்து அந்த மாதிரி கிடையாது, அது வந்து தாவர உண்ணி. இதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸுக்கும் குருலாவோட அட்டாக்கிங் ஃபோர்ஸுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி என்னதான் குழுக்களாக வசித்தாலும் ஒவ்வொரு சிங்கத்துக்கும் தனித்தனியாக பெண் சிங்கங்கள் குட்டிகள்லாம் வந்து இருக்குமா? அதே மாதிரி இதோட கால் நிகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கூர்மையாக ரொம்பவே ஷார்ப்பாக, அதே மாதிரி ஒரு மிருகத்தை பிடிக்குதுன்னா ரொம்பவே ஆழமாக பதியக்கூடிய அளவில் வந்து இருக்குமா? அந்த சிங்கங்கள் பிடிக்கிற அந்த பிடியிலே வந்து மிருகங்கள் ரொம்ப ஒரு நிலை குலையிற அளவுக்கு வந்து இருக்குமா? அந்தளவுக்கு வந்து ஃபோர்ஸாக வந்து பிடிக்குமா? பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து சதைகள் பிச்சுட்டு வர்றதுக்கு கூட வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துருக்குமா? இந்த மிருகம் வந்து ஒரு மனிதனை அட்டாக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பான முறையில் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி குருலாக்களும் மனிதனை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் இறந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெரிய வகை பூனை வகைகளில் இந்த மிருகமும் ஒன்று. இந்த மிருகத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 பற்கள் முடியும் வளருமா, கோரை பற்களோடு சேர்த்து. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது குருலாக்கள். குருலாக்களோட டிஎன்ஏவும் மனிதர்களோட டிஎன்ஏவும் 95% வந்து ஒத்துப்போகுதான். அதே மாதிரி சிம்பான்சியோட டிஎன்ஏ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 99% வந்து ஒத்துப்போகுதான். இதோட பார்க்கும் திறன் கேட்கும் திறன் எல்லாமே மனிதர்களோட ஒத்து போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7 முடிவு வந்திருக்குமா? சிங்கங்களோட கம்பேர் பண்ணுறது ரெண்டுமே ஓரளவுக்கு ஈவனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோ முடி வந்து எடை போடக்கூடியதாக இருக்கும். சிங்கத்தோட கம்பேர் பண்ணது கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1300 PSI முடிவு வந்து இருக்குமா? சிங்கத்தோட PSI வந்து 650 தான், இதோட PSI வந்து 1300 PSI முடிவு இருக்குமா? அப்போது வந்து சிங்கங்கள் வந்து இந்த மிருகங்களை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்ட்டா இந்த குருலாக்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்துருக்கு. அதே மாதிரி இது ஒரு சென்சிட்டிவான உயிரினம், எப்போ அட்டாக் பண்ணும் அப்படின்றது சொல்லவே முடியாது. இதுவுமே குழுக்களாக வசிக்கக்கூடியது. இதோட குழுக்கள் வந்து கிட்டத்தட்ட 30 குரங்குகள் முடிவும் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்குமே தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சண்டையிட்டு எந்த குரங்கு ஜெயிக்குதோ அந்த குரங்கு தான் வந்து தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுதான்.
அதே மாதிரி இது ஒரு தாவர உண்ணி அப்படின்றதுனால வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இதுக்கு தேவையில்லை. இதோட குழுக்களில் வழிநடத்துறதுக்காக மட்டும் இது சண்டைகிட்டதான் சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இதோட எல்லையை வந்து இது வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக பாதுகாக்குமா, இது பெரும்பாலும் ஆப்பிரிக்காவில் வந்து காணப்படுது. இதுக்கு வந்து 32 பற்கள் முடிவு வந்திருக்குமா கோரை பற்களோட சேர்த்து. இது இந்த நக்கிள் வாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க, கைகளை ஊண்டி நடக்கிறபோது வந்து இதோட ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, சிங்கங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் வந்து அந்த கையை ஊண்டி நடக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதான் சொல்கிறாங்க. இதோட ஸ்பீடு வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வந்திருக்குமா, சிங்கங்களோட வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரை வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு மிருகங்களை எந்த மிருகம் ஜெயிக்கும் அப்படின்றதையும் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்.